துறைக்குள் செய்கிறார்கள். இந்த தமிழை பேசக்கூடிய தமிழ் மரபு சார்ந்தவருடைய முன் முன்னோடி வடிவமாக இருந்தவர்களுக்கு ஒரு அறிவு தோற்ற மரபு, நம்முடைய மார்க்சிஸ்டில் சொல்லக்கூடிய எபிஸ்டமாலஜி, அப்படியான ஒரு அறிவு தோற்ற மரபு இந்த குறிப்பிட்ட மொழி சார்ந்த இனம் சார்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடாதா? நாம் ஏன் சமணத்தையும் பௌத்தத்தையும் அது சார்ந்த மரபுகளையும் நம்முடைய முன்னோடி வடிவமாக நாம் கொள்கிறோம்? உண்மையில் அந்த வடிவம் இந்த தமிழ் மரபு சார்ந்த சமய மரபாக அது உருவானது என்பதை நாம் சொல்வதில்லை. ஆனால் அவை நமக்கு மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்தியதாக இருக்கிறது என்பதில் ரெண்டு கருத்தில்லை. அப்படி இல்லாமல் இந்த தமிழ் மொழியை சார்ந்தவர்களுக்கு உருவான ஒரு அறிவு தோற்றவியல் மரபு ஒன்று இருக்கலாம் என்பதை பற்றி அண்மை காலங்களில் பல தரப்புகளில் பேசுகிறார்கள். குறிப்பாக தொல்லியல் ஆய்வுத்துறையில் ஆய்வு செய்பவர்கள், இந்த பிராமி எழுத்துக்களில் இருக்கக்கூடிய செய்திகளை பற்றி எல்லாம் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் அப்படி ஒரு கருத்தை வைக்கிறார்கள். அப்போ அந்த கருத்தில் தான் நெடுஞ்செழியன் கவனத்துக்குரியவராக வருகிறார். அதனால தான் நீங்கள் அந்த தமிழர் மெய்யியல் மீட்பர் என்ற ஒரு தொடரை கூட அதில் கொடுத்திருக்கிறீர்களோ என்று நான் நினைக்கிறேன். எனவே ஒரு புதிய சிந்தனை மரபு அவர் அல்ல, இன்றைக்கு ஆராய்ச்சி செய்யக்கூடிய பல தரப்பில் இருந்தவர்கள். நமக்கு இருக்கக்கூடிய இந்த பல்வேறு சமய பிரிவுகளைப் போல தமிழ் மொழி சார்ந்த இந்த குழுவுக்கென்று ஒரு சிந்தனை மரபு இருக்கக்கூடாதா? இருந்திருக்கலாமே. அப்படி இருக்கிற மரபு சார்ந்தவற்றின் ஒரு வடிவமாக ஆசீவகம் போன்றவற்றை நாம் ஏன் முன்வைக்கக்கூடாது என்பதுதான் நெடுஞ்செழியன் அவர்களுடைய ஒரு கருத்து. அந்த கருத்துகள் எந்த அளவுக்கு தர்க்கபூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியும், அல்லது அவர் வைக்கிற அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உரையாடல்கள் ஒரு சமூகத்தில் உருவாகக்கூடிய தத்துவ மரபிற்கான ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் அவருடைய வாதங்கள் இருக்கின்றன என்பது பற்றியான உரையாடல்களும் உண்டு. நான் காமராசர் பொறுத்திருக்கும் அவரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிற பொழுது இந்த கருத்தை தான் சொன்னேன். அவர் புதிய ஒரு மரபை முன்னெடுத்து சொல்ல வேண்டும் என்று தீவிரமாக வேலை செய்கிறார், அதில் சந்தேகமில்லை. ஆனால் அதற்கென அவர் வைக்கக்கூடிய அந்த தர்க்க முறைமை, தர்க்க பாங்கு நம்மை ஏற்றுக்கொள்ள செய்கிறதா? நாம் சரி, நெடுஞ்செழியன் சார் சொல்றது சரியா தான் இருக்கும் உலகே அப்படின்னு நம்மளால் உள்வாங்க முடிகிறதா என்ற பிரச்சனை இருக்கிறது. இந்த ஒரு பிரச்சனையை விட்டு அதோடு சேர்ந்து பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்களுடைய அந்த தேடல், குறிப்பாக தமிழுக்கான தத்துவ மரபு, அந்த தத்துவ மரபின் சமய வடிவங்கள், சடங்குகள், வழிபாடுகள், இவை ஒரு ஆசியோகமாக ஐயனாராக அந்த ஐயனார் சிலைகளாக அந்த ரொம்ப ஆச்சரியம்னா இந்த ஐயனார் வந்து தமிழ்நாட்டில் நீக்கமரை எங்கே பார்த்தாலும் நினைச்சு கிடக்கிறாங்க. அது எந்த மூலையில் எங்கே போனாலும் அது சில சில சடங்குகள் மரபுகள் சில பகுதிகளில் மட்டும்தான் இருக்கும், ஆனால் ஐயனார் இல்லை. எல்லா பகுதிகளிலும் அந்த குதிரைகளாக, மண் குதிரைகளாக, எந்த மரத்தடிக்கு கீழே போனாலும் அந்த மண் குதிரைகளாக அந்த ஐயனார் கிடக்கிறார். இந்த 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 தன்மையைத்தான் அவர் ஒரு விவாத பொருளாக்கியிருக்கிறார். அந்த வகையில் அவருடைய அவரை நாம் கொண்டாடவும் பேசவும் அந்த மரபை அவர் வளர்த்தெடுத்ததை அடுத்த கட்டத்தில் எடுத்துச் செல்வதற்கான பணியை செய்வதும் நமது வேலையாக அவருக்கு செலுத்த வேண்டிய அஞ்சலியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இது ஒரு நல்ல விஷயம். அந்த விஷயத்தை இன்றைக்கு தோழர்கள் காமராசன் விநாயகம் அவர்கள் மிக நுண்மையாக முன்வைத்து உரையாடினார்கள். அந்த உரையாடல் சார்ந்து நாங்கள் முன்னாடியே மனதளவில் இருக்கக்கூடிய ஏன் தமிழருக்கு என்று ஒரு தனி எபிஸ்டமாலஜி இருக்கக்கூடாது? ஒரு சீன எபிஸ்டமாலஜி இருக்கிறது, ஒரு ஜப்பானிய எபிஸ்டமாலஜி இருக்கிறது, எங்கேயே ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இங்கு குடியேறிய ஒரு மொழியான சமஸ்கிருதத்தில் நிறைய இருக்கிறதாக சொல்கிறார்கள். அந்த சமஸ்கிருத மரபில் அது வைதிகம் முழுக்க முழுக்க அது சாமி சடங்கு புராணம் இவற்றின் உள்ளிருந்து தான் அது வந்தது. அதில் டயலெக்டிக்ஸை பொருள்கள் வார்த்தை தேடுவது ரொம்ப வெட்டி வேலை. ஏதோ கொஞ்சம் ரிக்வேதத்தில் அந்த வேறு விஷயங்களில் அது கொஞ்சம் தென்படலாமே ஒழிய பாக்கி எல்லாம் அதுக்குள் இந்த டயலெக்டிக்கல் மெட்டீரியல்ஸ் என்று சொல்லக்கூடிய பொருள் முதல்வாத மரபே அதுக்குள் நாம் பௌத்தத்துக்குள்ளும் சமணத்துக்குள்ளும் சாங்கியத்துக்குள்ளும் ஆசீர்வத்துக்குள்ளும் தேடுவதைப் போல அதில் தேடுவது என்பது வேறு வடிவம் என்று என்னுடைய கருத்து. அதை வேறு மாதிரி பேசக்கூடிய அறிஞர்களும் பல பேர் இருந்தார்கள், அது வேறு விஷயம். ஆனால் நம்முடைய அனுபவம், நம்முடைய புரிதல், நம்முடைய மொழி சார்ந்து
வேறுபாடு சார்ந்து அந்த மரபுக்குள்ளாம் பயணிக்க நெடுஞ்செடி என்ற ஒரு தனித்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்ற வகையில் அவருக்கு நான் அஞ்சலி செலுத்த கடமைப்படுகிறேன். அடுத்ததாக தோழர் பாசே. இந்த பாசையை பற்றி இந்த இடத்திலேயே முன்னாடி ஒரு முறை பேசினேன். அதற்கு நேர கட்டுப்பாடு விஷயமாக கொஞ்சம் பேச முடியாமல் போய்விட்டது. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு கொஞ்சம் அவருடைய அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையின் உள்ளே, அதாவது ஒரு மனிதர் இறந்து போய்விட்டால் நாம் அவரை பற்றி எதற்காக பேச வேண்டும்? அப்படி அவரை பற்றி நாம் பேசுவது என்று சொன்னால், அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் செய்த செயல்கள் இந்த சமூகத்திற்கு எந்த வகையான பங்களிப்பை, இலங்கையில் ஒரு நல்ல சொல் உருவாக்கியிருப்பார்கள், வகிக்கின்ற பாகத்தை, வகி பாகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது, அதற்காக நாம் அவரை எப்படி கொண்டாட வேண்டும் என்பதுதான் அவருக்கு நாம் செய்யக்கூடிய இந்த நினைவு கூறுதலான இந்த அஞ்சலி நிகழ்ச்சி என்று நான் கருதுகிறேன். பாசையை பொறுத்தவரை 40களில் அவர் பிறந்து வளர்ந்து 60களில் இந்த கல்லூரி கல்வி அந்த காலங்கள் எல்லாம் வருகிற பொழுது ஒரு முக்கியமான தமிழ் சமூக வரலாற்றில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொன்னால், இந்த பழைய காலத்திலிருந்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் நமக்கு தொடர்ற ஒரு தலைவலி, இந்த தமிழ் மொழி, தமிழ் மக்கள் இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வெளியிலிருந்து வந்து சேர்ந்த இந்த வைதீக சமஸ்கிருத மரபு சார்ந்த வாழ்க்கைக்குமான அந்த முரண் போராட்டம், அது ஒரு 3000 ஆண்டு காலத்துக்கான ஒரு தொடர்ச்சியான விஷயமாக இருக்கிறது. அது இன்றைக்கு இந்த மோடிகள் இது இல்லவே இல்லை, இது எல்லாம் ஒன்றாக இருந்தது என்ற மோடி மஸ்தான் வழியை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள், அது வேறு விஷயம். ஆனால் இந்த மரபு சார்ந்து வருகிற பொழுது நமக்கு 20ஆம் நூற்றாண்டில் உருவான சமூக பொருளாதார பின்புலங்கள் சார்ந்து நம்முடைய மொழி, நம்முடைய பண்பாடு இது சார்ந்த விஷயங்களை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்கிற போராட்டம், அது பல பல பரிமாணங்களில் தமிழ் சமூகத்தில் நடந்தது. அது 1920களிலிருந்து நேரடியான அரசியல் கருத்து போராட்டமாக அது உருவானது. அதில் மிக முக்கியமான கருத்து போராட்டம் தான் பெரியாருடைய சுயமரியாதை. அந்த பெரியாருடைய சுயமரியாதை சார்ந்து வரக்கூடிய விஷயத்தில் நம்முடைய மொழி ஆதிக்கம் இதற்கான எதிர், நம்முடைய பண்பாடு இதற்கான எதிர், இப்படியான விஷயங்களை அவர்கள் முன்னெடுத்து போராடுகிற இந்த மரபு 60களில் அதன் உச்சத்திற்கு போகிறது. ஒட்டுமொத்தமாக உங்களுடைய மொழி, உங்களுடைய மொழி சார்ந்த படிப்பு இதில் ஒரு பெரிய நெருக்கடி வருகிற பொழுது இங்கு எழுந்த திராவிட இயக்கம், அதில் செயல்பட்ட அனைத்து தலைவர்களும் நேரடியாக அதற்கு எதிரான ஒரு பெரும் போரை உருவாக்குற பொழுது அதில் அதை வெற்றி கொள்ள செய்தது தமிழ்நாட்டு மாணவர் படை. தமிழ்நாட்டு மாணவர் படை அன்றைக்கு 65லிருந்து அந்த 68 அந்த 2-3 ஆண்டுகள் மிகப்பெரிய கலகத்தை இங்கு உருவாக்கினார்கள். அது பற்றியான விரிவான தகவல்கள் இன்றைக்கு கூட பதிவாகவில்லை. அதில் இறந்தவர்கள் ஒரு ஏதோ 17-18 பேர் என்று ஒரு கணக்கு சொல்கிறார்கள், ஆனால் அது அதற்கு மேல் மிக அதிகமாக இருக்கும் என்பதுதான் கணக்கு. இப்பொழுது அந்த கலகத்தை வெறுமனே ஒரு கலகமா, அது தேவையா, அது அதை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்ற உரையாடலை இடதுசாரிகள் நீண்ட நெடுங்காலமாக செய்து கொண்டே இருந்தார்கள், இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில பிரிவினர். ஆனால் இங்கே என்ன இன்றைக்கு ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியாக வந்திருக்கிறது என்று சொன்னால், மொழி ஆதிக்கம் என்பது படிப்படியாக அது பண்பாட்டு ஆதிக்கமாக, பொருளாதார ஆதிக்கமாக அது வடிவம் கொண்டும் அதற்கு எதிராக நம்முடைய போராட்டம் இருக்க வேண்டும் என்பது போல ஒரு கருத்து நிலையை இன்றைக்கு இடதுசாரி அமைப்புகளைச் சார்ந்த தோழர்களும் முன்வைக்க தொடங்கியிருக்கிறார்கள். அது இன்றைக்கு உருவாகியிருக்கிற இந்திய அரசியல் சார்ந்த நெருக்கடியில் 65களில் நடந்த அந்த நிகழ்வை இன்றைய நிகழ்வுகளோடு இணைத்து பார்க்கிற பொழுது நம்முடைய கருத்து நிலை சார்ந்த வேறொரு புரிதலுக்குள் நாம் செல்ல வேண்டுமோ என்ற உரையாடல் இன்றைக்கு வந்திருக்கிறது. அந்த வகையில் 60களில் அந்த கருத்து நிலை போராட்டத்தில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட இளைஞனாக, அதில் சிறை சென்ற இளைஞனாக, அந்த கருத்து நிலையில் முற்றுமுழுதாக தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட அந்த சமகால அரசியலில் நேரடியான தொடர்பு கொண்ட மனிதனாக ஜேபி இருப்பது ஒரு மிக முக்கியமான பதிவு. அந்த பதிவு சார்ந்து அன்றைக்கே அடுத்த சில ஆண்டுகளிலேயே முற்றுமுழுதாக இந்த திராவிட இயக்கம் சார்ந்து, மொழி போராட்டம் சார்ந்து செயல்பட்ட தமிழாசிரியர்களின்
90% பேர் அந்த கருத்து நிலையை விட்டு அன்றைக்கு இந்திய அளவில் உருவாகிய மார்க்சிய போராட்டங்களுக்குள்ளே மார்க்சிய லெனிய அமைப்புக்குள் தங்களை அடையாளப்படுத்தினார்கள். இது வரலாறு, அது சரியா தவறா இது நமக்கு தெரியாது. அது இன்குலாப்பாக இருக்கட்டும், பாசையாக இருக்கட்டும், இப்படி ஒரு பெரிய பல பேரை நாம் அதில் கொண்டு வந்து செய்ய முடியும். இது தமிழ் சமூகத்தில் மொழி சார்ந்து திராவிட இயக்கம் உருவாக்கிய கருத்து மரபு அடுத்த கட்டத்திற்கு செல்லுகிற அந்த வளர்ச்சியில் ஐக்கியப்படுத்தி கொண்டவர்களில் வாசை மிக முக்கியமானவராக இருக்கிறார். அதில் என்ன செய்திருக்கிறார், 1972 to 1976 வரை அவருடைய 3 சிறுகதை தொகுப்புகள் வந்திருக்கின்றன. ஒரு ஜெருசலம், காடு, கிராமத்து ராத்திரி என்ற அந்த 3 கதை தொகுப்புகள். ஒரு ஒரு படைப்பாளியை நாம் வாசிக்கிற பொழுது அவன் அந்த சமூகத்தினுடைய இயங்குதளம் அரசியல் அதற்குள்ளான ஒரு பாடு பொருளாக அவனுடைய படைப்புக்குள் என்ன இருக்கிறது என்ற தேடுதல் தான் நமக்கு வேண்டும். அந்த வகையில் அந்த காலத்தில் ஒரு மிக முக்கியமான தமிழ் சிறுகதை உருவாக்கம் மரபில் ஒரு பெரிய விஷயம் நடந்தது. என்னென்று சொன்னால், இவ்வளவு காலம் வரை 60களின் இடைப்பட்ட காலத்திற்கு முந்தைய காலம் வரை அது புதுமை பித்தனிலிருந்து தொடங்கி வளர்ந்து வந்த காலங்களில் ஜெயகாந்தன் வரையான காலங்களில் ஒரு ஆங்கில மொழி வாசிப்பு சார்ந்து அந்த மரபிலிருந்து தான் புனைவுகளை உருவாக்குவது, குறிப்பாக சிறுகதைகளை எழுதுவது என்ற ஒரு மரபு இருந்த சூழலில் ஆங்கில மொழியே அறியாதவர்கள் மண்ணில் இருக்கக்கூடிய அந்த வாசனையை மண்ணை மக்களை நேசிப்பவர்கள் அதோடு வாழ்பவர்கள் கதை எழுத தொடங்கினார்கள். இந்த காலம் அது மிக முக்கியமானது. புதுமைப்பித்தனை நாம் எவ்வளவுதான் கொண்டாடினாலும் பேசினாலும் அவனுக்கு இருந்த அந்த உலகம் சார்ந்த ஐரோப்பிய மரபு சார்ந்த ஆங்கில மொழி சார்ந்த அனுபவங்களின் ஊடாகத்தான் அவனுடைய ஆக்கங்களுக்குள் நாம் பயணிக்க முடியும். அதுக்குள் நம்முடைய விஷயங்களை அவன் எப்படி சொல்லியிருக்கிறான் என்று நாம் தேட முடியும். ஆனால் இங்கே அப்படி அல்ல, முற்று முழுதாக இந்த கரிசல் மண்ணை கிராமத்து மனிதர்களை கிராமத்து மக்களை வழிப்படுத்துவதாக நம்முடைய படைப்பு உருவாகியது. அதில் இந்த தாமரை பத்திரிகைக்கு திக்கா சிவசங்கரனுக்கு மிக முக்கியமான பங்குண்டு. அதில் இப்போ பாசை பிரமாசமாக இருக்கட்டும், அதை போல லிங்கனாக இருக்கட்டும், வீரவேலிச்சாமியாக இருக்கட்டும், அல்லது பிரபஞ்சனாக இருக்கட்டும், பூமணியாக இருக்கட்டும், இப்படி ஒரு ஒரு வண்ண நிலவன், அன்றைய வண்ண நிலவன், இன்றைய வண்ண நிலவன் இல்லை அவராக இருக்கட்டும், அப்படியான மனிதர்களாக உருவான அந்த 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 போக்குக்குள் ஒரு மிக முக்கியமான படைப்பாளியாகவும் தன்னை உருவாக்கி கொண்டவர் வாசை. அது அவருடைய அந்த 3 முதல் சில 72 to 76 வெளிவந்த அந்த 3 தொகுதிகளுக்குள் அந்த பாசையை நாம் பார்க்கலாம். அவர் மக்கள் மீது கொண்டிருந்த அன்பை, அந்த மக்கள் மீது இருந்த ஈடுபாட்டை அவருடைய மொழியாக வெளிப்படுத்தியவை அந்த கதைகள். ஆகையினாலே அந்த அப்படி உருவான அந்த பின்புலத்தில் தான் எமர்ஜென்சி இங்கே வந்தது. இந்த நெருக்கடி காலம் என்பது இந்திய வரலாற்றிலே மிகப்பெரிய மாற்றங்களை பல படைப்பாளிகளை அரசியல்வாதிகளை உருவாக்கிய ஒரு தருணம். என்ன சொல்ல போனால் நம்முடைய இன்றைய முதலமைச்சரை உருவாக்கியது கூட அன்றைய அந்த எமர்ஜென்சி தான். அன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக கடுமையாக அடி வாங்கப்பட்டவர்களில் ஒருவராக நம்முடைய முதலமைச்சர் இருப்பதாக பலரும் சொல்வதை நாம் கேட்கிறோம். அந்த காலத்தில் இந்த இடதுசாரி அமைப்புகளை சார்ந்தவர்கள் இந்த இந்த இதற்கு எதிரான போராட்டத்தை கலை இலக்கிய துறையில் நடைமுறைப்படுத்துவது என்பதில் அவர்கள் இறங்கினார்கள். அதுதான் இந்த மக்கள் எழுத்தாளர் சங்கம் என்று அன்றைக்கு பல தரப்பில் இருந்த இந்த மார்க்சிய கருத்தாக்கத்தை அடிப்படையாக கொண்ட திமுக கருத்தியலில் திராவிட இயக்க கருத்தியிலிருந்து மாறுபட்ட ஒரு அணி உருவாகியது. அந்த அணியின் ஒருவராக வாசே என்று அறியப்படுகிறார். அதனுடைய விளைவு அவர் 1976 to 1981 வரை தானே ஒரு பத்திரிகையை நடத்தினார். நாம் நினைக்கிறோம் மனோவசை பின்னாடி வந்த பத்திரிகை என்று இல்லை, 1976 to 1981 வரை அவரே தன் முனைப்பாக இருந்த அந்த மனோவசை பத்திரிகை ஒன்றை தொடர்ந்து நடத்தினார். அதில் நிறைய எழுதினார், நிறைய செய்திகளை சொன்னார். அந்த 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 விஷயம் என்பது 1981 வேற மாதிரியான ஒரு வடிவமாகிறது. அது என்னவாகிறது, ஒரு மார்க்சிய லெனிய அமைப்பு சார்ந்த ஒரு ஒரு பத்திரிகையாக அதை கட்டமைக்க வேண்டிய அந்த திட்டத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அதற்காக அவர்கள் கலை இலக்கிய கழகம், கலை அந்த 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 மக்கள் கலை இலக்கிய கழகம் என்ற மக்கா இக்கா என்று முன்னாடி சொல்லக்கூடிய அந்த அமைப்பை என்று உருவாக்குகிறார்கள். அந்த அமைப்பில் பாசை செய்யப்படுகிறார். அந்த அமைப்பு
மிக வீரியமிக்கதாக 85 வரையில் செயல்படுகிறது. அதுக்கு பிறகு வழக்கமாக நம்முடைய நாளே தோழர்கிட்டே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையில் அந்த மார்க்சிய கலை இலக்கிய கழகம் ஒரு பிரிவாகவும் மார்க்சிய கலாச்சார கழகம் என்று இன்னொரு பிரிவாகவும் அந்த 80களில் உருப்பெற்று அதில் இந்த புதிய ஜனநாயகம் புதிய கலாச்சாரம் என்ற பத்திரிகை இன்னொரு பக்கமும் இந்த அனவோசை கேடயம் என்ற ஒரு பத்திரிகை இன்னொரு பக்கமாக இந்த 85களில் அது உருவாகிறது. ஆனால் தொடர்ந்து அனவோசையை 92 வரை ஜிபி நடத்தி கொண்டே இருந்தார். அப்போ அன்னைக்கு இருந்த இந்த மார்க்சிய லெனிய அமைப்புகளும் நானெல்லாம் அந்த காலத்தில் இந்த இரண்டு அமைப்புகளும் வெளியிடக்கூடிய இந்த 4 பத்திரிகைகளையும் ஒரு வரி விடாமல் முழுக்க வாசித்த அனுபவத்துக்கு சொந்தக்காரன். அன்றைக்கு இந்த தோழர்கள் பஸ்ஸில் ட்ரெயினில் இவை எங்கெங்கே பொது இடங்கள் இருக்கோ அங்கேயெல்லாம் கூவி 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 இந்த பத்திரிகைகளை வித்தார்கள். இரண்டு பத்திரிகைகளையும் அப்படித்தான் வித்தார். அப்படி வித்த காலங்களில் 1986-87 பாசே ஒரு மிக முக்கியமான அரசியல் செயல்பாட்டை நிகழ்த்தினார். அது என்னவென்று சொன்னால் 1952 தொடக்கம் 70 வரை உலக அளவில் நடந்த மார்க்சிய விவாதங்கள் சார்ந்த பல்வேறு ஆவணங்களை தொகுத்து மாபெரும் விமாதம் என்ற ஒரு 800 பக்கத்திற்கான ஒரு புத்தகத்தை கொண்டு வந்தார். அந்த புத்தகத்தை தோழர்கள் நீங்கள் தேடி வாசிக்கலாம். எப்படி உலக அளவில் மார்க்சியம் 52-70 காலங்களில் அதனுடைய விளைவுதான் நம்ம ஊரிலும் பிரிவாக பிரிஞ்சு 2 பிரிஞ்சு 3 பிரிஞ்சதுங்கிறது அந்த வரலாற்றை எல்லாம் சோவியத் உடைகிற காலத்தில் சோவியத் உடைந்து போய் வருகிற காலத்தில் ஒரு விவாத பொருளாக்கி அதை ஒரு அரசியல் தளத்தில் கொண்டு வந்து அந்த புத்தகத்தை வெளிக்கொண்டு வந்து விவாத பொருளாக்கினார். அதோடு மட்டுமல்ல அன்றைக்கு பாசிச எதிர்ப்பு மாநாடு என்ற ஒரு மாநாட்டை 86-87 வாக்கில் மிக பிரமாண்டமாக நடத்தியதில் பாசிக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. இன்றைக்கு நாம் பாசிச எதிர்ப்பை நடத்துவோம். அன்றைக்கு என்னென்ன நடந்தது என்று சொன்னால் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு என்ன மாதிரி புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வரானோ அதே புதிய கல்விக் கொள்கையை 84 ராஜீவ்காந்தி கொண்டு வந்தார். அது எதிர்த்து பேராசிரியர்கள் இவர்களெல்லாம் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார். அந்த பின்புலத்தில் தான் அந்த பாசிச எதிர்ப்பு மாநாடு என்ற ஒன்றை பாசி பண்ணினார். பாசிச எதிர்ப்பு மாநாட்டு மலர் என்று ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அது எதுவும் இருந்தால் நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்படி ஒரு அரசியல் தளம் சார்ந்த கலைஞனாக அவர் செயல்பட்டார். எனவே அவர் 40களில் இருந்து 60களில் இளைஞனாகும், 60களில் திராவிட இயக்க மரபு சார்ந்த ஒரு மொழி போராளியாகும், 70களிலிருந்து 80களில் இந்த கதைகளை உருவாக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சிந்தனை மரபுக்கு உட்பட்டவராகும், 80களிலிருந்து 90களில் இந்த மார்க்சிய லெனிய இயக்கங்கள் சார்ந்த நேரடி இயக்கப்பாட்டில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு அனவசை பத்திரிகையின் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டவராகவும் அவர் வாழ்ந்த இந்த வாழ்க்கை என்பது மிக மிக முக்கியமான வாழ்க்கை. பிறகு 90களில் இன்றைக்கு தமிழக அரசியலில் எல்லா ஆட்டத்திலும் நிறைய விஷயங்கள் மாறத் தொடங்கியது. அதனுடைய நல்ல விஷயங்களும் இன்றைக்கு வந்திருக்கிறது. அது சார்ந்த வேறு பல விஷயங்களும் ஒரு விமர்சனபூர்வமாக தோழர்கள் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் அதில் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அது குறிப்பாக இந்திய அரசியல் கொண்டு வரப்பட்ட இந்த பல்வேறு விதமான பொருளாதார கொள்கைகள் அதற்கு மிக முக்கியமான காரணம். கல்வி என்பதை அரசு தரப்பிலிருந்து ஒரு மிகப்பெரிய வணிக நிறுவனமாக தமிழ்நாட்டில் 1995 தொடக்கம் 2015 இன்ஜினியரிங் காலேஜ் என்ற ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் சென்டரையும் அதே போல நூற்றுக்கணக்கான பள்ளிக்கூடங்களையும் திறந்ததன் விளைவு அது சார்ந்த இந்த பொருளாதாரம் அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இவைகளெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பாசே அந்த தன்மைகளை பற்றிய கவனிப்பு உடையவராக இருந்தாலும் மிக அதிகமாக அன்றைக்கு உக்கிரமடைந்து வந்த ஈழப்போரில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார். 92 தொடங்கும் அதாவது அந்த ஈழப்போரில் 4 கட்டங்கள் உண்டு. அந்த ஒவ்வொரு கட்டங்களிலும் ஈழப்போருடைய வெற்றி பிரபாகரன் வெற்றி அடைந்து விடுவார், ஒரு தனி ஈழ நாடு வந்துவிடும் என்ற நம்பிக்கையில் செயல்பட்ட அந்த காலங்களில் பாசே அதில் மிக முக்கியமான பங்கெடுத்தார். 2003 பிரபாகரன் நடத்திய ஒரு பொங்கு தமிழ் என்ற ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டில் இருந்த இன்குலாப் மருது நம்முடைய பாசே திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் பங்கு பற்றினார்கள். நேரடியாக பிரபாகரனை சந்தித்தார்கள். அது சார்ந்த செயல்பாடுகள் அந்த ஈழத்தினுடைய இனப்படுகொலை சார்ந்த தன்மைகளுக்காக தன்னுடைய அரசியல் வேலைகளை எல்லாம் அந்த ஒருமுகப்படுத்தி வாழ்ந்த வாழ்க்கை அவருடைய இறுதிக்கால வாழ்க்கையாக இருப்பதாக
நான் உணர்கிறேன். ஏறக்குறைய ஒரு 60 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் இருந்த அந்த அரசியல் பின்புலம் அதற்காக தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட ஒரு மனிதனாக, அதில் செயல்பட்டவராக, அந்த செயல்பாடுகளே தன்னுடைய வாழ்க்கையாக உருவாக்கி வாழ்ந்தவர் என்று சொல்லலாம். அதில் ஏறக்குறைய 30 ஆண்டுகள் ஒரு 10 ஆண்டுகள் திராவிட இயக்க மரபு சார்ந்த செயல்பாட்டாளராகவும், 20 ஆண்டுகள் மார்க்சிய லெனிய கருத்தாக்கங்கள் சார்ந்த செயல்பாட்டாளராகவும், 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஈழப் போராட்டம் அது சார்ந்த தமிழ் தேசியம் அதில் உள்ள விளைவுகள் சார்ந்த ஒரு போராளியாகவும் தன்னுடைய அரசியல் முகத்தை உருவாக்கி கொண்டு வாழ்ந்து சென்றிருக்கிற ஒரு அரிய மனிதராக நான் பாசையை பார்க்குறேன். இந்த ஒவ்வொரு கட்டத்திலும் அவருடைய செயல்பாடுகள் அது சார்ந்த விஷயங்கள் இவையெல்லாம் நாம் நினைவு கூர்ந்து அந்த இந்த ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய பொருளாதார மாற்றங்கள், பண்பாட்டு மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் இவற்றுக்குள்ளே நாம் என்ன பங்கெடுக்கிறோம், அதற்குள்ளாக நாம் எப்படி செயல்படுகிறோம், அப்படி செயல்படுகிற செயல்பாட்டில் பாசே பிரகாசம் என்று கொள்ளக்கூடிய ஒரு மனிதர் என்ன பங்களித்தார், என்ன செயல்பாடு செய்தார் என்பதான விவரங்களை நாம் தேடி அந்த விவரங்கள் சார்ந்து அவரை கொண்டாடுவதும் அவரை பேசுவதும் அவருக்கு செய்யும்